மதுரைக்காரங்க அப்படின்னு சொன்னாலே சினிமா அப்படின்றது அவங்களுக்கு வந்து ரத்தத்தில் ஊர்னது, அவங்களுக்கு சினிமாலாம் ரொம்ப பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையா? அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கிளம்பி மதுரையில் தான் வேலை ஒட்டி இல்லாத நிறைய பேர் இருக்கும், மெட்ராஸ் கிளம்பி வந்துடுறோம். அதே ஒரு பாரதிராஜா சார், இளையராஜா சார் வருதுக்கப்புறம், பாக்கியராஜ் சார், ஆர் சுந்தரராஜன், மணிவண்ணன், சத்யராஜாருக்கு அப்புறம் கோவை, மதுரை இரண்டு தான் சினிமா நிறையா வந்துக்கிட்டு தாங்க. டக்குன்னு கோயம்புத்தூர் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு டக்குன்னு. ஏன்னா கோவை சிலாங்கில் படங்கள் வந்து பல வருஷம் ஆச்சு. நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஜமான், சின்ன கவுண்டரு, சரத்குமார் சார், நிறையா படங்கள் அப்படியே கவுண்டரை வந்து அந்த கொங்கு தமிழும் மதுரை தமிழும் மாறி மாறி தான் சினிமாவாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. 80s-2000 வரைக்கும், 2000 அப்புறம் ஒரு ஜென்ரேஷன் வந்து டிஜிட்டல் சினிமா, ஃபிலிம் ஸ்கூல் முடிஞ்சு டிஜிட்டல் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது கோவையும் அப்படியே பின்னாய் யாரும் வர்ற அந்த பக்கம். இப்போ மதுரை மதுரை தான் இருக்குது. அப்புறம் எல்லாருமே எந்த மதுரை இல்லைன்னா கூட டைலாக் பேசும்போது அந்த மதுரை மாதிரி பேசுகிறதுன்றது ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு.